அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகளை வந்து நம்ம பேசிட்டு இந்த ஜாதக ஆய்வுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல நம்ம எல்லாருமே போஸ்ட் கார்டு எழுதுவோம். இந்த போஸ்ட் கார்டை வேலை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பைஸ் தான் இருக்கும், 15 பைசா தான் இருக்கும் அந்த போஸ்ட் கார்டு. அதில் என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, க்ஷேமம் அப்படின்னு எழுதிட்டு, நலம் நல்ல முறையாவல், நான் இங்கே வந்து நல்லா இருக்கேன், நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கேன் நான், நலம் நல்ல முறையாவல், நான் வந்து இங்கே நல்லா இருக்கேன், எனக்கு வந்து இங்கே சாப்பாடு கிடச்சிட்ருக்கு, நான் இங்கே படிச்சிட்ருக்கேன், என்னோடய படிப்பெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அங்கே எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது. இதெல்லாமே ஒன் வே கம்யூனிகேஷன். உங்கள் உடல்நிலை இருக்குது, அம்மாவுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுவோம். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த அந்த 15 பைஸ் அந்த போஸ்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயமே இன்றைக்கி வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குட்பட்டது தான், எல்லாமே விஷயங்கள் எல்லாமே மாற்றத்துக்குட்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 15 பைஸ் போஸ்ட் கார்டு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு இன்லேண்ட் லெட்டரில் எழுதுவோம், 70 பைசா அது. ஆக்சுவலாக ப்ரைவசி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காங்க இன்லேண்ட் லெட்டரில் எழுதுவோம். நம்ம எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 3 நாள் போய் சேரும். அந்த 3 நாள் போய் சேர்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து திருப்பி ஒரு லெட்டர் எழுதுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த தகவல்கள் பரிமாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடித போக்குவரத்தாக அந்த காகிதத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் டெக்னாலஜி அப்படின்னு வந்தப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன், ஓகேங்களா, வீடியோ கால் கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. ஃபோன் கம்யூனிகேஷன் இருந்து வீடியோ கால் கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி லைவாக வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு லைவாக வந்து வீடியோ கால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து மாற்றம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம மட்டும் வந்து மாறாமல் இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக சில விஷயங்களை வந்து இந்த டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சில விஷயங்களை டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஒரு ஜாதக வந்து பலனை பார்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்து முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தி முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வர்க்க சக்கரங்கள், அந்த ஒரு ஒரு கிரகத்தினுடையும் வேலிடேட் பண்ணுறதுக்காக வர்க்க சக்கரங்கள் அப்படின்ற மாதிரி ஷட்பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஷட்பலம் எப்படி இருக்குது இந்த விஷயத்துக்கு அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த யோகாதிபதி எப்படி இருக்காரு, பாதகாதிபதி எப்படி இருக்காரு, இந்த கர்ணாதிபதி எப்படி இருக்காரு, வர்க்க சக்கரங்களில் மெயினாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்க்கும்போது நவாம்சம் எப்படி இருக்குது, ஓகேங்களா, எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் பேசிக் மட்டும் என்றைக்குமே மாறாது. பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் வந்து என்றைக்குமே மாறாது. நம்ம கல்ச்சர் மாறி இருக்கா, மாறலை. இன்றைக்கி வந்து அன்றைக்கும் வந்து முருகன் வழிபாடு அப்படின்றது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கும் முருகன் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம், அன்றைக்கும் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கும் வந்து சிவசக்தியினுடைய வழிபாடு இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், அன்றைக்கும் அது தான் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. சில கல்ச்சர் வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி இந்த ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள்ன்றது மாறவே மாறாது, ஓகேங்களா. அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் 108 பாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 108 பாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு பாதத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அக்ஷய லக்ன பத்ததியினுடைய தத்துவமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியுடைய மூலமான விஷயம் எல்லாமே நட்சத்திர பாதைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இவ்வளோ விஷயங்கள் வேலிடேட் பண்ணி, அதாவது 100 விஷயத்தை வந்து ஒரு 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 பலன் எடுப்பதற்கு 100 விஷயத்தை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 100 விஷயத்தை ஆய்வு செய்யும் போது தான் அதனுடைய ஒரு கிரகத்தினுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போது இது பாரம்பரியமான முறையில் எப்படி இது ஒரு பலன் எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக
இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும்ன்றதுனால தான் இது அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்கல. இது வந்து ஜாதக லக்ன புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் வந்து உதிச்ச புள்ளி, பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உதிச்ச புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதக கட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகலை அப்படின்றது தான் அவருடைய குறை. திருமணம் ஏன் ஆகலை, இந்த டைமில் ஏன் அவருக்கு தொழில் வந்து பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. இந்த வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக நீங்கள் அவர் பாரம்பரிய முறையில் பார்த்துட்ருக்காரு. நான் வந்து நிறைய எவால்வேட் பண்ணி பார்த்துட்டேன் சார், எனக்கு வந்து ரிசல்ட் வரலை. அது ஏன் வந்து அது ஏன்னா இந்த இந்த ராகு திசை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2006 வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ராகு திசை. இப்போது இவருடைய ஜென்ம லக்னம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம், ஏழாம் இடத்துல செவ்வாசனி. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல செவ்வாசனி இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துக்குரியவன் தான் ஏழாம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? காரகத்துவ ரீதியாக தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர ஆனால் திருமணம் ஆகாது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்றது தான். செவ்வாசனி பிரச்சனை தான், ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாசனி பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபக்கார பெண்ணுன்னு சொல்லலாம், இல்லை வேற்று இனத்தவர்கள்னு சொல்லலாம், இல்லை இவங்க கேஸ்ட்டை வந்து லோயர் கேஸ்ட்டு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். காரகத்துவ ரீதியாக நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் கேத்துவும் பிரச்சனையான ஒரு விஷயம். அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து ராகு கேத்து இருந்தால் யாருக்குமே திருமணம் ஆகாதா அப்படின்றது ஒரு குவெஸ்சன் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி திருமணம் ஆகக்கூடாத ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு, பிரச்சனையான விஷயமா? அப்போது ராகுரச சுக்கர புக்தியில் திருமணம் ஆகிறது, ஏன்னா சுக்கரன் ஏழாம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு, பத்தாம் இடத்துக்குரியோட சேர்ந்துருக்கார் லக்னாதிபதி. அப்படின்னும் போது இவர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணார், ஒரு டைமில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற பதிவுகள்லாம் இருக்குது. இவர் ஒர்க் பண்ணியும் பண்ணியிருக்காரு, சொந்த தொழிலும் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அது. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடத்துக்குரியவன் எப்படி இருக்கார், ஏழாம் இடத்துக்குரியவன் யார், சுக்கரன். சுக்கரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார், நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த சுக்கரன் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இதை இந்த தசாபுக்தி முறையில் பார்க்கும்போது ராகுதசை இரண்டாம் இடத்துலேருந்து நடத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாம் இடம்ன்றது சுக்கரனுடைய வீடு, இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சுக்கரன் வந்து இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்து இருக்கிறாருன்னு சொல்லலாம். குரு வந்து நல்லா இருக்காரா, நல்லா இருக்காரு. ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு, குரு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் இருக்காரு. அப்போ நல்ல மனைவியாக வந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நல்ல மனைவியாக வரணும், அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் தாட்டில் இருக்கணும். ஓகேங்களா? நல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடல் இருக்கிற மனைவியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கரன் வந்து தனுசு ராசியில் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம நாலெட்ஜபிள்மான மனைவின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சொல்லிகிட்டே போகலாம். நம்ம இந்த கிரகத்தை வச்சுட்டு, சுக்கரனை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அமைப்பு வந்து 2006 வந்து ராகுதசை ஆரம்பிச்சது. ராகு திசை வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து நல்லா இருக்கா, இந்த ரெண்டாம் இடத்துலேருந்து ராகு சுக்கரனுடைய வீட்டில் தானே ராகு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ராகு திசை நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு, அப்போ நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, பட் ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா ராகுதச சுக்கர புக்தி ரொம்ப யோகமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, அந்த டைமில் நல்லா வரலை, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2006
இவருடைய இந்த ஏஎல்பி லக்ன முறையில் எப்படி இது வந்து பலன் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்தாவே இதிலேருந்து பலன் எடுத்துடலாம். ஏஎல்பி லக்ன முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாவே பலன் எடுத்துடலாம். ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக இருக்கும்போது, இது ஏஎல்பி லக்னம்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஏஎல்பி லக்னம் கடக லக்னமாக, ஏன்னா 24 வயசு தான் ஆச்சு அவருக்கு, இப்போ 38 வயசு ஆகுது. 30 வயசுக்குள்ளே 34 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சிம்ம லக்னம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 34 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 to 34 வரைக்கும் இந்த லக்னம் இயங்கும்னு சொல்லலாம். 25-28 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியான, கடக லக்னாதிபதியான சந்திரன் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார். ஆறாம் இடம்ன்றது 7வது இடத்துக்கு 12வது இடம், அதனால திருமணம் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லக்னம் வந்து 34 வயசுக்கு மேலே இன்னும் திருமணம் ஆகலை அவருக்கு. இப்போ வந்து அவருக்கு என்ன வயசு போயிட்டு 38 வயசு போயிட்டுருக்கு. இப்போது ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னாதிபதி யார்? சூரியன். சூரியன் எங்கே இருக்காரு? ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார், அதனால தான் திருமணம் ஆகும். இந்த ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் எடுத்தால், லக்னாதிபதி 7வது இடத்துக்குரியன். 7வது இடத்துக்குரியன் எப்படி இருக்காரு? கடக லக்னத்துக்கு 7வது இடத்துக்குரியவன் எப்படி இருக்காரு? கடக லக்னம் செல்லும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துக்குரியவன் சனி வந்து 7வது இடத்துக்கு 10வது இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4வது இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து செவ்வாய் வந்து எப்படி இருக்காரு? இங்கே சனி உச்சம், செவ்வாய் வந்து சுக்கரனுடைய வீட்டில் நட்பான ஒரு விஷயத்துல தான் இருக்குது, உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4வது இடத்துல இந்த சனி வந்து இருக்குது. அப்போ நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துலருந்து பார்க்கும்போது 5, 10வது இடத்துக்குரியவன் செவ்வாய். செவ்வாய் வந்து 4வது இடத்துல இருக்காரு, நல்லா தானே இருக்காரு. காரகத்துவ ரீதியாக தான் பிரச்சனையை வருமே தவிர உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயம்தான் இந்த சனி காமிக்கிற விஷயம். சனி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. ஆனால் லக்னாதிபதியே இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 6வது இடத்துல உட்காந்துலாம், திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் 34 வயசுக்கு அப்புறமும் திருமணம் ஆகலை அவருக்கு. 38 வயசு ஆகுது இப்போது. பூர நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் வந்து பூர நட்சத்திரம் 1வது பாதம் போயிட்டுருக்கு. இப்போவும் அவருக்கு திருமணம் ஆகலை. ஏன், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதி வந்து போய் என்ன பண்ணியிருக்காரு? 6வது இடத்துல போய் உட்காந்துருக்காரு, அதனால் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூர நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, பூர நட்சத்திராதிபதி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடு, பூர நட்சத்திரம் 1வது பாதம். பூர நட்சத்திராதிபதி 5வது இடத்துல இருக்காரு. அப்போது ஃபேவரபுளாக இருக்காரான்னா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 10வது இடத்துக்குரியவன் அவருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ திருமணம் ஆகாது. எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த பூர நட்சத்திரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பூர நட்சத்திரம் 4வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா D9 நவாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழும். பூர நட்சத்திரம் 4வது பாதம் நவாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசியில் விழும். இந்த டைமில் எப்போவுமே 1, 4, 7, 10 போகும்போது திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம, ஏன்னா குரு வந்து ஃபேவரபுளாக இருக்கார் இவருக்கு. சுக்கரனும் குருவும் ஒன்றா இருக்காங்க, குரு வந்து ஃபேவரபுளாக இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பூர நட்சத்திரம் 1வது பாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 4வது, அதாவது 2026 திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணோம். அவங்க நிறைய கால்குலேஷன் பார்த்து, சட்பலம் பார்த்து, என்னென்னோ எல்லா விஷயங்கள் பார்த்து கூட அந்த விஷயத்தை வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக வரலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இங்கே கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி 6வது இடத்துல யார்? சந்திரன். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி யார்? சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? சூரியன். சூரியன் வந்து 6வது இடத்துல. ஆனால் பூர நட்சத்திராதிபதி சப்போர்ட் பண்ணுறதுனால பூர நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு? இப்போ 5வது இடத்துல இருக்கார். இந்த டைமில் திருமணம் ஆகுமா அப்படின்னா, அதுவும் எந்த டைமில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2026 டைமில் தான் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். ஏன்னா 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் தான் வந்து ஒரு லக்ன புள்ளி இயக்கம் அப்படின்னு. பூர நட்சத்திரம் 1வது பாதம் எவ்வளோ நாள் இயங்கும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். அப்படி பார்க்கும்போது
இப்போ நாலாம் மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் 2024 பூர நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஜாதகம் வந்து காமிக்குது. அதுவும் எப்படியாப்பட்ட திருமணம் அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு வரப்போகிற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு திருமணமே ஆகலை, அவருக்கு வரப்போகிற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டாம் தாரம், அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விடோயராக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து இதில் வந்து நம்ம இது எல்லா விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண முடியாதுன்றதுனால ஒரு ஷார்ட்டான விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறோம். ஏன் திருமணம் ஆகலை அப்படின்ற விஷயத்தையும், ஏன்னா 108 பாதத்துக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஒரு பாதத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ண முடியாதுன்றதுனால இவருக்கு இரண்டாம் தாரமான ஒரு மனைவி தான் அமைய வேண்டிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஜாதகம் வந்து சொல்கிற விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ திருமணம் காலம் வந்து எப்போது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைமில் திருமணம் காலம் 2026 வந்து திருமணம் ஆக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்த இவருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2018 பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாருங்க, இந்த ஏல்பி லக்னம் 34 கடந்த உடனே 4 அவருக்கு வேலை இல்லாத பிரச்சனையே இருக்கு அவருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன், காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஏல்பி லக்னம் இந்த ஏல்பி லக்னம் நுழைஞ்ச உடனே 10 இடத்துக்குரியவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, 10 இடத்துக்குரியவன் வந்து சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காரு, ஏல்பி லக்னத்துக்கு 5 இடத்துல இருக்கிறது. வேலை இழப்பு ஏற்படும், இவரே வாலண்டியா ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக எடுத்து காமிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு 10 இடத்துக்குரிய சுக்கிரன், 10 இடத்துலேருந்து 8 இடமான இந்த 5 இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு ஃபேவரபிள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் காமிக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவரே வாலண்டியாக ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது கிளீனாக வந்து காமிக்குது. பாருங்கள், இந்த சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிற அமைப்பு, ஏல்பி லக்னத்துக்கு 5 இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து வேலையை இவர் ரிசைன் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஈஸியாக பதிவு பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வரும்போது 34 வந்தாவே 2018 ஜூன் 2018 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா, அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாருங்கள். இப்போது அடுத்த இன்னொரு விஷயம், இங்கே கடக லக்னத்தில் இருக்கும்போது அவர் ஒர்க் பண்ணார். ஏன்னா கடக லக்னத்தில் இருக்கும்போது ஏஎல்பி லக்னமாக செல்லும் போது கடக லக்னத்துக்கு 10 இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய். செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு 4 இடத்துல இருக்காரு. 10 இடத்தை பார்க்குறாரு அவர். ஓகேங்களா, 10 இடத்தை பார்க்கறதுனால அவருக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா 10 இடத்துல இருக்கலாமா, 10 இடத்துல இருக்கலாம், 11 இடத்துல இருக்கலாமா, 11 இடத்துல இருக்கலாம். ராகு சாதாரணமாக வந்து ராகு எங்கே இருக்கலாம், 10 இடத்துலையும் இருக்கலாம், 11 இடத்துலையும் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வரும்போது கடக லக்னமாக செல்லும்போது 11 இடத்துல ராகு இருக்கார், இந்த இடத்துல வரும்போது 10 இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு திசை இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2006 2022 வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்றதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா, திருமணம் நடத்தலை அப்படின்ற விஷயம்தான் இல்லை சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டோம். அந்த வேலை இழப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த ஏல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது, இந்த சுக்கிரன் வந்து 5 இடத்துல இருக்கிறது, வேலை இழப்பு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதில் பதிவாகிட்டுருக்குன்னு சொல்லலாம். பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். ஐடி கம்பெனியை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் வருது அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது இந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும் ஏஎல்பி லக்னம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். அதனால் இதை ரொம்ப நம்ம நிறைய விஷயங்களை வந்து பரிணாமத்தை பார்க்கறத விட வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம மட்டும் பார்த்துட்டு இந்த ஏஎல்பி லக்னத்தை நகர்த்தி பலன் பார்க்க, ஏஎல்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி லக்னத்தை நகர்த்தி பார்க்கும்போது ஜென்ம லக்னம் அங்கே தான் இருக்குது, அதை வந்து நம்ம எதுவும் பண்ணலை.
ஆனால் ஏஎல்பி லக்னம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மாற்றி பார்க்கும்போது அந்த பார்க்கும் ஆங்கிள் கோணங்கள் எல்லாமே மாறுபடுகிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போது இவருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. அதே டைமில் இவருக்கு வந்து அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து இவருக்கு தெள்ள தெளிவாக தெரியுது இந்த ஏஎல்பி லக்னத்தை நகர்த்தி பார்க்கும்போது அப்படிங்கிறத வந்து உங்களுக்காக பதிவு பண்ணுறோம். அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணி என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.